சென்னை பாண்டி பஜாரில் கஞ்சா விற்பனை செய்த 3 பொறியியல் கல்லூரி மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவைச் சேர்ந்த சைலேஷ், நாகேந்திரா, ரூபேஷ் ரெட்டி ஆகியோர் போரூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் பட்டம் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் 3 பேரும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து 3 மாணவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 5 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள டோஸ் ஒன்றுக்கு 250 ரூபாய் விலை நிர்ணயிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் மற்ற நோய்கள் உள்ள 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் துவங்குகிறது. இவர்கள் 10,000 அரசு மருத்துவமனை தடுப்பூசி மையங்களில் இலவசமாக தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளலாம். தனியாருக்கு செல்பவர்கள் டோஸ் ஒன்றுக்கு 100 முதல் 250 ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து மத்திய அரசின் அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட 1,000கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மகத்தை ஒட்டி புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் இன்று சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகளுடன் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் 1,000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மகத்தை ஒட்டி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாசி மகத்தை ஒட்டி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மது அருந்துவதை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த 19 வயது சிறுவனை சுட்டுக் கொன்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். முஷாஃபர் நகர் மாவட்டத்தில் நண்பர்கள் இருவர் மது அருந்திக் கொண்டிருந்த போது சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றை தனது நண்பருக்கு மற்றொருவர் வழங்கியுள்ளார். இதை அங்கிருந்த 19 வயது சிறுவன் செல்போனில் படம் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது துப்பாக்கிக்குள் தோட்டாக்களை நுழைத்த அந்த நபர் திடீரென வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த சிறுவனை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆசியாவின் நம்பர் 1 பணக்காரர் என்ற இடத்தை ரிலையன்ஸ் நிறுவன அதிபர் முகேஷ் அம்பானி மீண்டும் பிடித்துள்ளார். முதலிடத்தில் சீனாவின் தண்ணீர் பாட்டில் வர்த்தகர் ஜோங் ஷாங்ஷன் இருந்து வந்தார். தற்போது அவருக்கு 20% வர்த்தக இழப்பு ஏற்பட்டதால் அவரது சொத்து மதிப்பு 559,000 கோடி ரூபாயாக சரிந்தது. இதனால் 584,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள முகேஷ் அம்பானி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார்.